நண்பர்களே, இந்த படத்தோட பேரு இட்பாய். இது வந்து 2013 வெளிவந்த ஒரு திரைப்படம். ஒரு விவாகரத்தான 38 பெண்ணுக்கும் வெறும் 18 ஆன ஒரு பையனுக்கும் காதல் ஏற்பட்டு அதன் விளைவா ரெண்டு பேரும் கலவிலையும் ஈடுபடுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு உல்லாசமா சிற்றின்பு அனுபவிக்கிறாங்க. அதுவும் போதாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இத்தனைக்கும் இந்த பெண்ணுக்கு இவனோட வயசுலயே ஒரு மகள் இருக்கா, அதாவது இவளுக்கு வந்து 18 ஒரு பெண்ணே இருக்கா. அப்படி இருந்தும் இவ வந்து இந்த 18 பையனை காதலிக்கிறா. இது சரிதானா, இவங்க திருமணம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறது முறைதானா அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. இந்த படம் ஆரம்பிச்சோடனே இந்த படத்தோட கதாநாயகி தான் காட்டுறாங்க. இவங்க பேர் வந்து ஆலிஸ். இவங்களுக்கு வந்து 38 ஆகுது. திருமணமாகி விவாகரத்து ஆனவங்க. இவங்களுக்கு வந்து 18 ஒரு பெண் குழந்தை இருக்கா. அவள் காலேஜில் படிக்கிறா. இவங்க வந்து ஒரு ஆபாச பத்திரிகையில் வந்து எடிட்டராக வேலை செய்கிறாங்க. தன்னுடைய வேலை விஷயமா பிரேசில்லேருந்து கிளம்பி பாரிஸ் போகிறாங்க. இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு பாரிஸ்லேருந்து கிளம்பி மறுபடியும் பிரேசில் வர்றதுக்காக ஃப்ளைட்டில் வர்றாங்க. அப்போது ஃப்ளைட்டில் வந்து வயசான ஆள் ஒருத்தர் இவங்கள பார்த்து வழியிறான், இவங்கள பார்த்து சொல்லுறான், இவங்கள உஷார் பண்ணலான்னு நினைக்கிறான். பட் இவங்க வந்து அவனை வந்து கண்டுக்கவே இல்லை, அவனை மதிக்கவே இல்லை. அதே ஃப்ளைட்டில் ஒரு 18 பையனை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவன் பேர் வந்து பல்தசார். இவன் தன்னுடைய சீட்டில் போய் உக்காரலான்னு பார்க்குறச்சு அவனோட சீட்டில் ஏற்கனவே வேற யாரோ ஒரு பெண்ணு உக்காந்துருக்கா. உடனே விமான பணிப்பெண் வந்து சொல்கிறா, சார் அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலியோட ஒட்டுக்காக வந்திருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து வேற ஒரு சீட்டில் மாற்றி உக்காந்துக்க முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டவொடனே அவன் எங்கே உக்காரலான்னு திரு திருன்னு முழிக்கிறான். அப்போது நம்ம கதாநாயகி பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது, நம்ம கதாநாயகியே வந்து அவனை கூப்பிட்டு இங்கே வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் போய் அங்கே உக்காடுறான். இவன் ஏன் அவனை வாலண்டியராக கூப்பிட்டு உக்கார வைக்கிறான்னா, ஏற்கனவே ஒரு கிழவன் வந்து இவளை சைட் அடிச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த காலியாகிற சீட்டில் உட்காரத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் அவன் வந்து உட்காந்துட்டு போகிறான்னு சொல்லி இவனை வந்து கூப்பிட்டு இவளே உட்கார வச்சுக்கிறான். இப்போது ஃப்ளைட் வந்து நல்லா உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்ஜினில் ஏதோ சின்ன கோளாறு ஏற்பட்டு அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே புழுங்குது. உடனே பயந்து போன நம்ம கதாநாயகி பக்கத்தில் நம்ம ஹீரோவோட கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிடுறா. அந்த கையை பிடிக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி பரவசமாயிடுது. அதுக்கடுத்து அவங்க கிளம்பலான்ட்டு அந்த ஃப்ளைட்டை விட்டு போகும்போது மறதில் தவறுதலாக வந்து மறந்து தன்னுடைய பென்ட்ரைவை அந்த சீட்டில் நம்ம விட்டு போயிடுறாங்க கதாநாயகி. இதை கவனிக்கிற கதாநாயகி என்ன பண்ணனா, அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறச்சு அதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பார்த்தா அவங்க அப்பாவும் வந்து நிற்கிறாரு. இவனும் வந்து அவங்க அப்பாவோட கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். இப்போது நம்ம கதாநாயகி ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா இவங்க செய்ய வேண்டிய, இவங்க எடிட் பண்ண வேண்டிய சில வேலையெல்லாம் வந்து லீசா அப்படிங்கிற பெண் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா அவளுக்கு கடுப்பாகுது. நேராக அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்குறா, என்ன சார் என்னுடைய வேலையெல்லாம் அந்த பெண்ணுட்டு ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னோடனே அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, இந்த பாரு ஆலிஸ், உனக்கு வந்து 38 ஆயிடுச்சு, நீ வந்து வயசான பெண்ணு, அவள் வந்து இளமையான பெண்ணு, சின்ன பெண்ணு, வயசு பெண்ணு, அவள் வந்து அந்த கதையை எடிட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஸோ நீ என்ன பண்ண நம்ம ஆஃபீஸில் இருக்கிற மற்ற வேலையை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வயசான பெண்ணுன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறாரு இந்த நம்ம கதாநாயகி. அதை கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, வந்து மற்ற வேலையில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மகிட்ட அந்த பென்ட்ரைவ் வந்து தொலைஞ்சி போச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா, அந்த பென்ட்ரைவில் இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சி நம்ம கதாநாயகியோட தோழி மூலமாக அவன் காண்டாக்ட் பண்ணியிருக்கான். அந்த இவரோட அவனோட ஃபோன் நம்பரை நம்ம கதாநாயகியோட தோழிக்கு கொடுத்துருக்கான். அந்த தோழியை வந்து நம்ம கதாநாயகியை காண்டாக்ட் பண்ணி அந்த பையனோட நம்பரை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறாங்க, இது போல் என்னுடைய பென்ட்ரைவ் கிட்ட இருக்கா அப்படின்றப்போ அவன் வந்து அந்த நேரத்தில் ஒரு பப்பில் இருக்கான். அவனுக்கு வந்து இறைச்சலில் சரியாக கேட்கல. அவன் என்ன சொல்கிறனா, உங்கள் பென்ட்ரைவ் என்கிட்ட தான் இருக்குது, நான் வந்து இந்த குறிப்பிட்ட அட்ரஸில் இந்த பப்பில் இருக்கேன், வேணா வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம கதாநாயகி கிளம்பி அந்த அட்ரஸில் இருக்கிற பப்புக்கு போகிறாங்க. இப்போது நம்ம கதாநாயகி என்ன சொல்கிறேன்னா, இந்த பாருங்கள், இந்த இறைச்சலில் வந்து என்னால் சரியாக ஃபோனில் சொல்ல முடியல, உங்களோட பென்ட்ரைவ் வந்து என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இப்போ என் கையில் இல்லை, அது வந்து என்னோடய வீட்டில் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஆட்சேபனில் என் வீட்டுக்கு வாங்க, நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். சரி ஓகே வர்றேன்னு அவளும் கிளம்புறான். இவங்க வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கான், அதில் வந்து இவங்க உட்காந்துட்டு வரணுன்றதுனால அவங்க கூட ஒரு ஹெல்மெட் கொடுக்குறான், இதை எடுத்து மாட்டிக்கோங்க தலையிலன்னு. அதை வந்து அவங்களால கரெக்டாக மாட்ட முடியல. உடனே நம்ம ஹீரோ வந்து அது மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ தூரத்துலேருந்து பார்க்குறச்சு இவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது. இதை வந்து நம்ம கதாநாயகியோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ரெண்டு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இப்போ இவங்களும் வந்து கிளம்பி நேராக கதாநாயகியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கதாநாயகியோட அப்பா வந்து ஒரு வயசு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் நல்லா ஜல்சா பண்ணிட்டு உல்லாசமாக இருக்கார். அங்கே அப்பா வந்து வயசு பொண்ணை கூப்பிட்டு வந்து ஜல்சா பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பையன் வந்து வயசான ஆண்டியை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான் வீட்டுக்கு.
பாருங்கள் எப்படி இருக்குது குடும்பம். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ அந்த பென்ட்ரைவை எடுத்து நம்ம கதாநாயகன் கதாநாயகிட்ட கொடுத்துட்றான். அவங்களும் கிளம்பலான்னு பார்க்குறச்ச இப்போ தான் நம்ம ஹீரோ லைட்டாக பிட்டை போடுறாரு. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்கள் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே நம்ம கதாநாயகி புரிஞ்சிடுது, தம்பி வந்து நம்மளை உஷார் பண்ண பார்க்குறான் அப்படின்ட்டு அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இந்த பாரு தம்பி, நான் வந்து உன்ன மாதிரி சின்ன பசங்களோடலாம் வந்து பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டேன், ஸோ இதுக்கு வந்து நீ வேற ஆளை பாரு, என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அவனை கட்டி விட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தால் இவங்களை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, ஒரு மார்க்கமாக சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல கதாநாயகி. உடனே தன்னுடைய தோழிக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ தான் அந்த தோழி சொல்கிறாங்க, நீ வந்து சோஷியல் மீடியாவை போய் பாருன்னு. என்னென்னா இவங்க அந்த ஹெல்மெட் மாட்டும் போது அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதை வந்து யாரோ சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுருக்காங்க. அது வந்து இவங்க வந்து ஒரு வயசு பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை பார்த்து தான் எல்லாருமே வந்து பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த கம்பெனி மேனேஜர் வேறு வர்றாரு. அவர் வந்து கையெல்லாம் கொடுத்து கை குலுக்கி வாழ்த்துலாம் சொல்கிறாரு, ஆலிஸ் சூப்பர், இப்படி தான் இருக்கணும், நீ ஒரு வயசு பையனாக பார்த்து பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டனா தான் நீ வந்து மனசளவில் வந்து இளமையாக உணர்வை, நம்ம வேலையை வந்து நல்லா சுறுசுறுப்பாக செய்வ, ரொம்ப ஹார்ட்டாக செய்வ, நீ வந்து நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாழ்த்து சொல்கிறாரு. இவங்களுக்கு என்னென்ன ஒன்றுமே புரியல. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நண்பன் இருக்கார் அந்த கம்பெனிலே வந்து, அவர் பேர் சைமன். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆலிஸ் கிட்டே, ஆலிஸ் தப்பார் ஏற்கனவே வந்து உனக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லி உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கலாமான்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க கம்பெனியில். ஸோ வந்து நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிறேன்னா, நீ வந்து அந்த பையனை வந்து காதலிக்க ஆரம்பி, அந்த பையனை காதலின்னு. ஏய் இப்போ நீ புரியலடானா, இல்லை நீ வந்து உண்மையாக காதலிக்காத, காதலிக்கிற மாதிரி நடி. அதாவது நம்ம மேனேஜர், நம்மளுடைய கம்பெனி முதலாளி, நம்ம கூட வேலை செய்கிற ஸ்டாஃபு இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்ணு எதிர்க்க மாட்டோம், அந்த பையனோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்க. அப்போ தான் உன்னுடைய வேலையை வந்து நீ தக்க வச்சுக்க முடியும், இந்த வேலை நிரந்தரமாக நீ இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த ஐடியா நம்ம கதாநாயகி வந்து பிடிச்சிருக்கு, இது வேலைக்காகன்னு தோணுது. அதனால என்ன பண்ணுறா, நம்ம கதாநாயகி மறுநாள்லேருந்து சும்மா கிளாமராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேராக அந்த நம்ம கதாநாயகனை அவங்க காலேஜில் போய் பார்க்குறாங்க. மீட் பண்ணி அவர் வந்து வெளியில் போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்டு நல்லா பொழுதுபோக்கு இடங்கள்லாம் இப்படி ஊர் சுற்றுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஜோடி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஏன் கூப்பிட்டு போகிறாங்கன்னா, அந்த இடத்துக்கு இந்த கம்பெனி மேனேஜர் வந்து வர்றதா வந்து இவங்க கேள்விப்பட்டாங்க. அந்தாலும் இங்கே வருவான், அவன் கண்ணெதிர்க்க நம்ம இவங்க கூட நெருக்கமாக இருக்குமே காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இவங்களோட போராத நேரம் அந்த மேனேஜர் அங்கே வரல, அந்த பெண்ணு லூசின்ற பெண்ணு மட்டும்தான் வந்திருக்கா. சரி அவள் எதிர்க்க மாட்டேன், சும்மா இவன் கையில் தோல்மை கை போடுறது, கையில் பிடிச்சிக்கிட்டு நெருக்கமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. அவளும் வந்து பார்க்குறா. அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் என்ன பண்ணுறானா, ஒரு ஃபேஷன் ஷோ கூப்பிட்டு போகிறாங்க இவனை. ஏன்னா அந்த ஃபேஷன் ஷோக்கு அந்த கம்பெனி முதலாளி ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் ஹெட்டு. அந்த முதலாளி ப்ளஸ் இந்த மேனேஜர் எல்லாமே அந்த ஃபேஷன் ஷோக்கு வர்றதா இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு இவனை நெருக்கமாக நம்ம காட்டிக்கணும்னா அவங்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவங்க இவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதே போல் அந்த கம்பெனி முதலாளி லேடியும் வந்திருக்காங்க, இந்த மேனேஜரும் வந்திருக்கான். இவன் நம்ம இவனை வந்து ஹீரோவையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேஷன் ஷோ நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லேடி வந்து தவறுதலாக கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஓடி போயிட்டு அப்படியே அவனை தூக்கி விடுறான். இதை வந்து அந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே தனியாக துண்டாக தெரியுறான். நம்ம ஹாலிஸோட கம்பெனி முதலாளி லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஹீரோ வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. சரின்ட்டு அவங்க எதிர்க்கே வந்து தெரியணுன்ற வச்சு ஒரு டான்ஸ் எல்லாம் வர ஆடுறாங்க, கொஞ்சம் நெருக்கமாக இருக்குமே காட்டிக்கிறாங்க. அப்போவே நம்ம கம்பெனி முதலாளி வந்து மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, யார் அந்த பையன்னு. நம்ம ஆலிஸோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஆலிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. இப்போ நம்ம மேனேஜர் நம்ம முறையெல்லாம் பார்த்துட்டாங்க, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பலாம் வா அப்படின்ட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே நானே வந்து உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறான். அன்பும் பார்த்து நம்ம கதாநாயகியோட பெண்ணு வந்து வீட்டில் இல்லை, அவங்க வந்து நம்ம கதாநாயகியோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது கதாநாயகிக்கு 18 வயசில் ஒரு பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண் வந்து கதாநாயகியோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ வந்து இவங்க வீட்டுக்கு வந்தவொடனே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான் ஹீரோ. சரி போயிடுவான்னு பார்த்தா திடீர்னு ஏதோ மனசு மாதிரி டக்குன்னு ஓடி வந்து நம்ம கதாநாயகி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றான். இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சவங்க அப்படியே லைச்சு நிற்கிறாங்க முத்தத்தில். அப்படியே அவங்களும் ஏற்றுக்கிறாங்க, திருப்பி அவங்களும் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே ரெண்டு பேருமே மனசு ஒத்து போய் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே மகளும் இல்லை யாருமே இல்லையா, அதனால் ரெண்டு பேர் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க சம்பவத்தை. சும்மா சிறப்பாக செய்கிறாங்க, அதுவும் கொஞ்ச நேரம் இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு முழுக்க விடிய ரெண்டு பேரும் பின்னி பிணைகிறாங்க. அவ்வளோ உல்லாசமாக சந்தோஷமாக இருக்காங்க. மறுநாள் பொழுதும் விடிஞ்சிருது. அப்போவும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பார்க்குறச்சோ மறுபடியும் இன்னும் ரவுண்டு போகலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு அந்த தன்னுடைய மகளும் அவங்க அக்காவும் வந்துடுறாங்க, கதாநாயகியோட அக்காவும். டக்குன்னு இவங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி இவங்க பிரிஞ்சிடுறாங்க. நம்ம கதாநாயகி வந்து இவன் வந்து நம்ம எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன், ஒரு ட்ரைனிங்காக வந்திருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் சொல்லணுமா, அடிக்கடி அப்போல்லாம் டைம் கிடைக்காது, ரெண்டு பேரும் வந்து தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்காங்க, பின்னி பிணையிறாங்க, அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து இவங்கள வெறித்தனமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க இல்லைனா தனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்மூடித்தனமாக அவங்களை காதலிக்கிறாரு. அவ்வளோ அவங்க மேலே உயிராக இருக்காரு, அவங்க தான் வாழ்க்கை, அவங்க தான் உலகம், அவங்க தான் உயிர்னு அவ்வளோ ஆசாசி அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கதாநாயகி அது புரியுது, அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது, ஆனால் என்னடா இவன் நம்ம இவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிக்கிறானே, ஆனால் நம்ம வந்து தன்னுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும் தானே அவங்கள பழகிக்கிட்டு இருக்கோம், இப்படி அவங்க காதலிச்சிட்ருக்கானே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனையாக இருக்குது. அதை வந்து சைமன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைமன் அந்த பையன் வந்து நம்ம சும்மா லவ் பண்ணான்னு நடித்தா பார்த்தா அவன் சீரியஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னா சைமன் என்ன சொல்கிறான், நீ வந்து முதல்ல அவன்கிட்ட விஷயத்தை சொல்லிவிடு, இன்னும் ரொம்பலாம் வந்து டிலே பண்ணாதான் அவன் மனசளவில் வந்து அவன் அவனை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சுதான் பிரச்சனையாயிரும், அவன்கிட்ட நீ சொல்லிவிடு அப்படின்னு. சரி இவங்களாம் சொல்லலாம்னு முடிவு பண்ணி இவங்ககிட்ட வர்றாங்க, ஆனால் முழுசாக சொல்ல முடியல, பாதி தான் சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அவன் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டிட்டான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான் வந்து அவன், நான் வந்து உன்னை நீ இல்லாமல் இருக்க முடியாது, பிரிஞ்சிருக்க முடியாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அப்போ தான் அவன் சொல்கிறாங்க, இந்த பாரு பல்தா சார், உனக்கு வந்து வயசு 18 தான் ஆகுது, எனக்கு வந்து 38 வயசு ஆகுது, ஸோ வந்து நம்ம மாதிரி ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றுறது இந்த மாதிரிலாம் வந்து ஒன்று மண்ணுமா இருக்கிறதே தவறு, சரி ஏதோ இருந்துட்டோம் பழகிட்டோம், ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுலாம் இன்னும் மாபெரும் தவறு, அந்த உலகமும் ஏற்றுக்காது, அது சரிப்பட்டும் வராது, ஏன்னா எனக்கு உன் வயசில் ஒரு பெண்ணே வார் இருக்கா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட வந்து முடிச்சிக்கலாம், நம்ம கதையை ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரையும் சொல்லிவிட்டு அவனை கட்டி விட்டு இவங்க பாட்டுக்கு அழகாக கிளம்பி வந்துடுறாங்க. அவ்வளோதான், நம்மால் அப்படியே லவ் ஃபெயிலியர் வெக்ஸ் ஆயிடுறான், போய் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அப்படியே வந்து மட்டையாகி சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க பற்றியில கதாநாயகி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக அவங்க வந்து ஒரு விளம்பர படம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஆண் மாடல் தேவைப்படுது, அந்த ஆம்பளை மாடலுக்காக வந்து நிறைய செலக்ட் பண்ணுறாங்க, யாருமே வந்து அவங்களுக்கு ஒத்து வரல அந்த கம்பெனி முதலாளிக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஒரு பையன் ஃபேஷன் ஷோவில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ஆலிஸோட பாய் ஃப்ரெண்டு, அவன் வந்து இந்த விளம்பரத்துக்கு கரெக்டாக இருப்பான், அவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னா, இப்போ தான் நம்ம ஹீரோயின் அவனை கட் பண்ணி விட்டு வந்தாங்க, அவன் வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ எப்படி அவனை போய் கூட முடியும், அதெல்லாம் வரமாட்டான், நடிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க நம்ம கதாநாயகி. உடனே அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, இந்த பாரு ஆலிஸ், அதெல்லாம் நீ முடிவு பண்ணாத, நாங்கள் தான் முடிவு பண்ணோம், அந்த பையனை நீ கூப்பிட்டு வந்து இந்த விளம்பரத்தில் நடிக்க வச்சா மட்டும்தான் உனக்கு இந்த கம்பெனியில் வேலை, இல்லையா நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ பாட்டு வீட்டில் உட்காந்து கேண்டி தான், நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கதாநாயகிக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியம், அந்த வேலைக்காக தான் வந்து அவங்களோட பழகவே ஆரம்பித்தா, திரும்பவும் அதே பிரச்சனை நிற்குதுன்ட்டு, சரி ஓகே நம்ம வேலையை தக்க வச்சிங்கன்னா அவனை வர வைக்கணும்ன்ட்டு உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் நம்மளால் அந்த காதல் தோல்வி இருக்கிறதுனால அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. வேறு வழி இல்லாமல் இவங்களே நேராக வீட்டுக்கே போகிறாங்க, போயிட்டு அவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க, இது போல் வந்து எங்கள் கம்பெனியில் ஒரு விளம்பர படம் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து நீ தான் நடிச்சு கொடுக்கணும், கொஞ்சம் வா அப்படின்னு. அதுக்கும் அவர் எந்த மறுப்பும் சொல்லலை, ஏன்னா அந்தளவுக்கு அவன் உயிருக்கு உயிராக காதலிக்கலாம் இவ்வளோ, இவன் எது சொன்னாலும் சேர்த்து காத்துக்கிட்டு இருக்கான், ஓகே வந்து நடிச்சு தரேன், நீ எந்த அட்ரஸ் சொல்லிட்டு போ, நான் நாளைக்கு வந்துடுறேன்னு அவளும் சொல்லிட்டு போயிடுறா. இப்போ மறுநாள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ வரத்துக்கு லேட் ஆகுது, நம்ம கதாநாயகியை பிடிச்சி அந்த ஃபோட்டோகிராஃபரு அந்த கேமராமேன் லேடிலாம் வந்து திட்டுறாங்க, டைம் ஆகுது எங்கே இன்னும் அந்த மாடல் பையனை காணும் அப்படின்னு, கொஞ்சம் லேட்டாக வந்து நிற்கிறான் நம்ம ஹீரோ. உடனே வந்து சரி போய் நடி அப்படின்றப்போ அவன் அப்போ தான் நம்ம சைமன் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க, கதாநாயகிட்ட கேட்குறான் ஆலிஸ் கிட்ட, நீ அவங்ககிட்ட விஷயத்த சொன்னியா இல்லையா அப்படின்னா, இல்லை நான் பாதி தான் சொன்னேன், நான் எதுக்காக அவன்கிட்ட பழனெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இதெல்லாம் நீ சொல்லி தான் ஆகணும், இப்போயாவது முடிச்சிடணும் நீ, சரி இந்த உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நானே சொல்கிறேன் அவன்கிட்டனு சொல்லி, இந்த சைமன் என்ற என்ன பண்ணுறான், டைரெக்டாக நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிடுறான் எல்லா உண்மையும், இந்த பாரு பல்தா சார், தப்பாக எடுத்துக்காத புரிஞ்சுக்கோ, ஆலிஸ் வந்து உண்மையிலே வந்து உன்னை காதலிக்கலை, அவள் உன்னை காதலிக்கிற மாதிரி நடித்தா, ஏன்னா அவளுக்கு அவளோட வேலை தேவை, அவளுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக உன்னை காதலிக்கிற மாதிரி நடித்தா, சொல்லப்போனால் அவளை நடிக்க சொன்னதே நான் தான், ஸோ என்னையும் மன்னிச்சிடு, அதனால் இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, இது நார்மலாக வழக்கம் போல் உன்னுடைய லைஃப்பை பார்த்துக்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறான் நம்ம ஹீரோ. ஏன்னா இவன் வந்து அவ்வளோ உயிருக்கு உயிராக உண்மையாக காதலிச்சான் நம்ம கதாநாயகி. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கம் கத்துறாங்க அந்த கேமராமேன்லாம், சீக்கிரம் அந்த மாடல் வர சொல்லுங்கள், நடிக்க சொல்லுங்கள், கூப்பிடுங்கன்னு இவனை கூப்பிட்டு நிற்க வச்சோன்னா கையை தூக்கு காலை தூக்கணும் அவங்க மாதிரி சத்தம் போடுறாங்க அந்த கேமராமேனு. இப்போ ஏற்கனவே அந்த லவ் ஃபீலிங்லேயும் அந்த கோபத்தில் இருக்கான், உடனே டென்ஷனாகவே போங்கடி நீங்கள் வேணாம் உங்கள் ஷூட்டிங் வேணாம் அப்படின்ற மாதிரி அதை தள்ளி விட்டு போக பார்க்குறான். அப்பவும் ஆலிஸ் வந்து அவங்க வேலை தான் ஆகணும்னு பார்க்குறாங்க, அவன்கிட்ட கெஞ்சுறாங்க, ஏ ப்ளீஸ்ப்பா இதே நடிச்சு கொடுத்துட்டு போப்பா இல்லை வேலை போயிடுமான்றாங்க. உடனே வருது நம்ம ஹீரோவுக்கு கோவம், அடி போடி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நான் உன்னை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக காதலிச்சேன், எவ்வளோ உன்னை ஆத்மார்த்தமாக தெய்வீகமாக லவ் பண்ணேன், நீ ஆஃப்டரால் உன் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக வந்து என்னை ஏமாச்சிருக்க, இப்போ கூட உன் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னை நடிக்க சொல்கிறே தவிர நான் எவ்வளோ மனசு உடஞ்சி போயின்னு யோசிச்சு பார்த்தியா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கழுவி கழுவி ஊற்றிட்டு
அவன் பாடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அந்த கம்பெனி மேனேஜரும் வந்து என்ன பண்ணுறான், நம்ம கதாநாயகியை பார்த்து, இந்த பாரு பாப்பா, இவன் வந்து இந்த ஷூட்டிங்லேருந்து போயிட்டதுனால இப்போ நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால் வந்து இனிமேல் இந்த கம்பெனியில் வேலை கிடையாது, நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவங்களும் வந்து வேலையை விட்டு கதாநாயகி தூக்கிடுறாங்க. ஆனால் இப்போ கதாநாயகி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னா, இவங்க வேலை போனதுக்காகலாம் வருத்தப்படல, இவ்வளோனால அந்த வேலை தக்க வச்சுக்காக தான் இவ்வளோ விஷயமும் செஞ்சாங்க. இப்போ அவன் வருத்தப்படுறதே அவனை நினச்சி தான், நம்ம வந்து அவன் மனசை உடைச்சிட்டுமே, அவன் இந்த அளவுக்கு நம்மளை காதலிச்சுக்கிறான் அப்படிங்கிறதே இப்போ தான் அவனுக்கு தெரிய வருது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து இவங்களுக்கே வந்து அவன் மேலே ரொம்ப காதல் வர ஆரம்பிச்சிச்சு. இவன் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறான்னு தெரிஞ்சவொன்னே அவங்களும் வந்து உண்மையிலே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அவன்கிட்ட சொல்லலாம், அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி, வேறு வழி இல்லாமல் டைரெக்டாக அவன் காலேஜிலே போயிட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவன் காலேஜுக்கு போகிறாங்க. அந்த காலேஜில் வந்து அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து பிள்ளைங்க முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு லேடி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த நேரத்தில் போனவுடனே ஒரு ப்ரொஃபஸர் வந்து, இவங்க தான் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு, ஸ்பீச் கொடுக்க அந்த லேடின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு அந்த ஸ்டேஜில் நிற்க வச்சிடறாங்க. மைக்கை கையில் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கும் என்ன பேச தேது பேசுன்னு தெரியாமல் அழுத்திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற கூட்டத்தில் நம்ம கதாநாயகன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உடனே இவங்க பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பாரு பல்த சார், என்னை வந்து மன்னிச்சிடு, நீ வந்து நினச்சது உண்மைதான், நான் என்னை உசுறு புசுறாக காதலிச்சேன், ஆனால் நான் வந்து என்னுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் வந்து உன்னை வந்து காதலிக்கிற மாதிரி நடித்தேன், அது அப்போது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் உண்மையிலேயே மனசார காதலிக்கிறேன், நீ என்னை கேட்ட இல்லையா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு, இப்போ மனசார சொல்கிற நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, இது தப்பே கிடையாது, எனக்கு என் வேலையெல்லாம் கூட முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம், வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மைக்லேயே கத்தி சொன்னவொடனே இவரும் அந்த அத்தனை ஸ்டூடெண்ட் முன்னாடியே வந்து எந்திரிச்சு வந்து நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க காதலை வந்து பரிமாறிக்கிட்டு அப்படியே முத்தங்களையும் பரிமாறிக்கிறாங்க. இதோடு இந்த படமும் முடியுது. இப்போ சொல்லுங்கள், இந்த உறவு முறை சரியாக, இவங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சது முறையாக அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.